மேகதாது அணை விவகாரம் தொடர்பான அனைத்து எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் பிரதமர் நரேந்திர மோடியை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்தித்து பேசினார். தொடர்ந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். அங்கு விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். இதுல யார் தலைமை யார் பின்னாடி என்பதல்ல, என்ன பத்திரிக்கை கோச்சிக்கிறாய், நீங்க என்ன பத்திரிக்கை தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மேகதாது பிரச்சனை, மீனவர் பிரச்சனை, ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தொடர்பாக ஒருங்கிணைந்து வந்திருக்கிறோம். ஆக எங்களுடைய நோக்கம் என்பது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டும் என்பதை தவிர யார் எவர் என்ன நோக்கம். இதற்கு முன்பு வந்த பொழுது நீங்கள் இந்த கேள்வியை கேட்க, அப்பொழுது ஒருங்கிணைந்து தான் வந்தோம். திராவிட முன்னேற்ற ஒரு நிமிஷம், அதாவது ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அனைத்து கட்சிக்குழு இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கோம். ஒரு பொதுவான பிரச்சனை, தமிழ்நாடு பாதிக்கிற பிரச்சனை இல்லை, எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இந்த பிரச்சனை அவர்களை முன்னெடுத்து செல்கிற போது எல்லாரும் சேர்ந்து வரும். அதுல வேறு காரணங்களை தயவு செய்து கற்பித்து இதனுடைய நோக்கத்தை நீங்கள் அதிமுக தலைமையில இதுக்கு முன்னாடி எல்லா கட்சியில சேர்ந்தவங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் பார்த்திருக்கிறாங்க. தமிழ்நாட்டு பிரச்சனை இவங்க இளங்கொண்டு அது என் தலைமை நீங்க நினைக்காதீங்க. அவர் எஸ்ஆர்பி வந்தார், ஆமாக்க 30 தடவை நான் போனே போட்டேன், அன்புமணி பி அன்புமணி ஒரு ஃப்ரெண்டு தானே தர்கார் பின்னாடியே, என் மச்சன் அவருடைய நல்ல ஃப்ரெண்டு, விஷ்ணு பிரசாத் நல்ல ஃப்ரெண்டு, எவ்வளவு தடவை எங்க 9 மணிக்குத்தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டருக்கே லிஸ்ட் என்ன வராங்கிறேன். நைட் 9 மணிக்கு பிரதமர் சந்தித்தது தொடர்பான பிரச்சனைகள் சம்பந்தமா கேள்வி கேட்டேன். நலம் கையப்படுத்துறது பொதுவாக சொல்லணும், என் விவசாயிகளுக்கு எந்த துரோகம் பண்ண மாட்டேன். நிலம் கையப்படுத்துற என்ன சொல்றாருன்னா நான் அதையும் கேட்டேன், என்ன நிலம் கையப்படுத்துறது என்ன சார் கேட்டேன். அப்போ அவர் சொன்ன நிலம் கையப்படுத்துறதுங்கிறது விவசாயிகளுக்கு வேலை தரும், எந்த விவசாய நிலத்தை விற்கிறாங்க அவங்களுக்கு வேலை தரும், அதே மாதிரி எந்த இழப்பீடு தரேன், அதே மாதிரி பெரிய தொழிற்சாலையெல்லாம் வச்சு அவங்களுக்கு நாங்கள் பங்கு தரோம். இதற்கு மேலே என்ன பண்ணலாம், அதெல்லாம் தனியாக இருக்கு யாருக்கும் விற்க மாட்டேன். எல்லாமே அரசாங்கத்தை ட்ரெயின் இல்லை ஹாஸ்பிட்டல் எது தேவையோ, ஆனால் அந்த நிலத்தை கொடுக்குறவங்களோட பசங்களுக்கெல்லாம் வேலை தரேன். நான் கேட்டேன், இது எப்படி நீங்கள் எப்படின்னு நான் கேட்டேன். பூனை மாதிரி பண்ண வேண்டியதான், அப்படி கிடையாது. இது தமிழ்நாடுக்கு இப்போ எனக்கு தெரியும் எல்லாம், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு எல்லாம் தமிழ்நாடு தெரியும், இந்தியாவை பற்றி எல்லாமே தெரியும்ல, அவருக்கு தெரியாமல் இருக்கும், அவருக்கு தெரியாமல் போலீஸ் உழவில் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் இல்லாமல் இருக்கும், தெரியாமல் இருக்கும், எல்லாருமே தெரியும். இன்றைக்கி எத்தனை போலீஸ் இருப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் யார் யார் போலீஸ். இந்த கூட்டு முயற்சி வந்து எல்லா விஷயங்களும் தொடரணும் சார், எல்லா பிரச்சனைகளும் சார். நான் தான் முதலே சொல்றேன், நல்ல பிரச்சனையும் நிச்சயமா தொடரும். அவங்க கட்சி பிரச்சனை, அது அவங்கவுங்க பிரச்சனை. கூட்டணியும் கூட்டு அதான் சொல்றேன், கூட்டு பிரச்சனை நல்ல தொடரும் சார், நல்ல மக்களோட நல்ல பிரச்சனைக்கு பூரா தொடரும்.
பேசியிருக்காரு நல்லபடியா தான் பண்றேன்னு இருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகம் சொந்து கொள்ளப்பட்ட தொடர்பாக தமிழக அரசோட செயல்பாடு மத்திய அரசோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு திருப்திகரமாக தான் சார் இருக்குது. என்னை பொறுத்த மட்டும் திருப்திகரமாக இருக்குது. பேசுனது என்ன என்ன கேட்டால் கேட்குற விட எல்லா எல்லா அனைத்து கட்சியும் வந்திருக்காங்கள அவங்ககிட்ட அங்கே கேள்விக்காக கூட சார் நான் கேள்வி பதில் சொல்லணுங்கிற எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது சார். ஜெயாட்டி கேள்வி நீங்கள் கேட்குறக்கு உரிமை இருக்குமா? எனக்கு பதில் சொல்லணுங்கிற உரிமை இல்லை. ஏக்கா நீங்கள் பேசுகிறீங்க, மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணணும்னா கமெண்ட் இருக்க மாதிரியா தூக்கி அடிச்சிடும் பார்த்து. சும்மா இருக்கும், சும்மா உனக்கு தான் பேச ரொம்ப நீங்களே போ என்னங்க முழுசா படிச்சாதான் எதையும் தெரியும். அதுக்கு முன்னாடி நானா படிக்காம நீங்க சொல்றத வச்சு நானும் பேச முடியுமா? அதாவது நேத்து ஒரு டிவில சொல்றாங்க விஜயகாந்தும் இந்த கட்சியும் சேர்ந்து எனதே செயல்படும். நான் சொல்லாத ஒரு விஷயத்த அவங்களே சொல்றாங்க. எதுக்காக அரசியல் ரீதியாக அவாய்ட் பண்றதா முக்கியம்? சார் நீங்க தான் இருக்கீங்க, நீங்க எதுக்காக ஒரு பக்கம் எழுதுறீங்க? ஒரு பக்கம் அதுக்காக எழுத வேண்டியதான் அண்டை மாநிலத்தில் பிரச்சனை இருக்குன்னு. ஏன் நீங்கெல்லாம் பத்திரிக்கையாளர் தானே, பத்திரிக்கையாரங்க ஒவ்வொரு பக்கத்தை ஒதுக்க அதுக்குன்னு அண்டை மாநிலத்துக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு. இல்லை எழுதிட்டு என்னங்க கேள்வி கேட்டு எழுதுறது, நீங்களாம் எழுதணும். ஆசிரியர் தலையங்கம நீங்களாம் எழுதுனீங்கன்னா எல்லாம் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நான் கேட்க நீங்க தான் கேட்கணும். பதில் சொல்றதா பதில் சொல்றதா தொடர்ப நீங்க கேட்கணுங்கிறீங்க. பரிசீலனை எதையுமே நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம்.
எடுத்துங்களேன் பாப்பா என்ன ஜெயலலிதா கையக்கால வெட்டி போடுமா ஏன் பயப்படுறீங்க? ஓடுன்னு சொல்லுங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா ஓடுன்னு எழுதுங்களேன். ஏன் சார் இப்ப வந்து கலைஞர் கருணாநிதி நீங்க மைக்கு மறைச்சிட்டு இப்ப சென்னையில முன்னாடி வைக்க எனக்கு ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. இப்ப சென்னையில வந்து இப்ப திமுக தலைவர் கருணாநிதி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி அனைத்து கட்சிகளும் டெல்லிக்கு போயிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம், திமுக பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட இவங்க கூட கூட்டணி வச்சு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை சந்திச்சா ஒரு நல்ல மாதிரியான ரிசல்ட் வரும்னு இப்ப சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து உங்களோட கருத்து சார்? இதை நான் போய் படிச்சு பார்க்க எதையும் சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. நீங்க சொல்றதை வச்சு நான் சொல்ல முடியாது. படிச்சு பார்த்தீங்களா? இதையுமே பார்க்கல. காலையில இருந்து அப்படி இறங்கினேன், இறங்கணும்னா இப்ப போனா விட்டுக்கு வந்து அப்படியே அங்க கூட்டு போயிட்டாங்க. நீங்களும் தான் இந்த பத்திரிகை இறங்க, எல்லாரும் இருந்தா நீங்களும் தான் இருந்தீங்க. இப்ப வந்து தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு எப்படி சார் இருக்கு? தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு. நீங்க சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாத
ஏன் வாய்க்குன்றீங்க? பொறுப்பு அதிக, நீங்க நோண்டாதீங்க, நோண்டாமே கேளுங்க. நம்ம அரசியல் என்ன சார், நான் சொல்றேன், சட்டசபை போனது அரசியல், சட்டசபை போராட்டி அரசியல, சட்டசபையில இங்க உங்களை பேச விட்டுருவாங்க, நீங்க எதிர்க்கட்சி அப்ப இருந்து பாருங்க. தமிழக அரசு செயலற்ற ஒரு தன்மையில இருக்கு, உண்மை உண்மைதான், உண்மைதான், எல்லாருமே சொல்றாங்க. இங்க ரோடுல என்னுடைய ரோடை பாருங்க சார், நீங்க அடுத்த ரோட நான் வந்து ஒரு ரோடு பாருங்க, டயர் ஒன்று கிழிஞ்சு 50,000 ரூபாய்க்கு ஒரு டயர் போட்டுருக்கு பாருங்க. அப்ப 4 டயரும் கிழிஞ்சிருக்குன்னா எந்த அளவுக்கு ரோடு இருக்குன்னு நீங்களே பாத்துருக்கீங்க சார். தீர்வுங்கிற நீங்க அவன் இதே கேட்டுக்கிட்டு அந்த பிரைம் மினிஸ்டர் நல்ல தீர்வு சொல்றேன் இருக்காரு. தீர்வு வந்து நானா தனியா பேச முடியாது, எங்க பிரச்சனை சொல்றேன், எங்க ஸ்டேட் பிரச்சனை அங்க சொல்லிட்டோம். இனி அவர் அந்த ஸ்டேட்டை கூப்பிடுவாரு, ஒவ்வொரு ஸ்டேட்டையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசனை சொல்ல முடியும். அதே மாதிரி வந்த எல்லா அனைத்து கட்சி நண்பர்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் நான் நன்றி கலந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் சொல்லுங்க. சர்வதேச முதலீட்டாளர் மாநாட்டையும் தள்ளி வச்சிருக்காங்க, இது குறித்து உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன எனக்கு தெரியல, கோச்சுக்கிறாங்க. ஏதோ ஒண்ணு, யாரு நாளை யாரு பண்ணாலும் நானும் வருவேன். எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, அவரோட ஒப்பீனியன் அவர் சொல்லிட்டாரு, அவங்க எல்லாருமே பிரதமர் சேர்ந்து சந்திச்சிருக்கோம். போது போயிருந்தா பிரச்சனை.